சதாசிவாரம்பாம் ஞானசம்மந்தாச்சாரியமத்தியமாம் அஸ்மதாச்சாரியாம் குரு பரம்பராம் உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன் இங்கு எழுந்தருளி இருக்கும் மதுரை ஆதீனத்தின் இருநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது குருமகா சந்நிதானம் லோககுரு ஸ்ரீலஸ்ரீ அருணகிரிநாத ஸ்ரீ ஞானசம்பந்த தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்கள் அளித்த இந்த மதுரை ஆதீனத்தின் இருநூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது குருமகா சன்னிதானம் என்கின்ற பொறுப்பை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகின்றேன் இந்த பொறுப்பை சீரோடும் சிறப்போடும் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் என்று குருமகா சன்னிதானம் அவர்களுக்கும் உங்கள் எல்லோருக்கும் உறுதி அளிக்கின்றேன் குருமகா சன்னிதானம் அவர்கள் மிகப்பெரிய அனுபவம் மிக்கவர்கள் ஏன் நல்லா புரிஞ்சுக்கணும் நான் பிறப்பதற்கு முன்பாகவே பீடா பீடத்தில் அமர்ந்து விட்டார் அவருடைய அனுபவம் என்னுடைய வயதை விட அதிகம் மிகப்பெரிய அனுபவசாலி பல்வேறு நாடுகளிலும் நம்முடைய பாரம்பரியத்தையும் ஆன்மீகத்தையும் பரப்பிய பெரிய பேச்சாளர் எழுத்தாளர் மிகப்பெரிய விதத்திலே ஆதீனத்தை உருவாக்கியிருக்கிறார் உண்மையில் ஆழமாக பார்க்கணும்னா பார்த்து சொல்லணும்னா ஆழமாக பார்த்தோமானால் இப்போது இருக்கின்ற மதுரை ஆதீனத்தினுடைய பல்வேறு சொத்துக்களை மீட்டெடுத்து மதுரை ஆதீனம் இன்றளவு இருக்கின்ற வகையிலே உருவாக்கியவரே நமது இருபத் இருநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது குருமா சன்னிதானம் அவர்கள்தான் இதுக்கு முன்னாடிங்க பல சொத்துக்கள் விழுந்து கிடந்து பாழடைந்து உபயோகமில்லாமல் ஆதீன கட்டடம் கூட பல இல்லாமல் உபயோகமில்லாமல் இருந்ததையெல்லாம் மாற்றியமைத்து எதை ஒன்றத்தையும் உருவாக்கப் போகும் பொழுது எதிர்ப்புகளும் வழக்குகளும் வந்தே தீரும் ஆனால் அதையெல்லாம் சந்தித்து உண்மையில் மதுரை ஆதீனம் இன்று இருக்கிற நிலைக்கு உருவாக்கியவரே இருநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது குருமகா சன்னிதானம் அவர்கள்தான் பாரம்பரியம்தான் இருந்ததே தவிர கட்டிடங்கள் வாகனங்கள் இன்று இருக்கின்ற அளவிற்கு ஆதீனத்திற்கான எல்லா அமைப்புகளையும் உருவாக்கியவர் குருமாத சன்னிதானம் அவர்கள் இதற்காக பல்வேறு வழக்குகளையும் எதிர்ப்புகளையும் சந்தித்து எதிர்கொண்டு அவருடைய வாழ்க்கையை பார்த்தோன்னா நவரசமும் கலந்தது பல இடங்களிலே எதிர்ப்புகளை சந்தித்திருக்கிறார் அன்பையும் பொழிந்து கேட்டவர்களுக்கெல்லாம் கேட்டதையெல்லாம் கொடுக்கிற வள்ளலாகவும் இருந்திருக்கின்றார் ஆனால் எதிர்ப்பு என்று காட்டினால் யாராக இருந்தாலும் எதிர்த்து நின்று வெற்றியும் பெற்றிருக்கின்றார் சுருக்கமாக சொல்லணும்னா அவர் ஒரு ஆலமரம் என்றென்றும் நிலைத்திருக்கும் ஆலமரம் நாங்களெல்லாம் நே நாள் பெய்த மழையில் நேற்று முளைத்த காளான்கள் அவர் ஒரு கடல் நாங்கள் ஒரு துளி அந்த கடலோடு இந்த துளி கலப்பதை நான் ஆனந்தமாக விரும்புகின்றேன் வரவேற்கின்றேன் அவருடைய பணிவு அவருடைய எளிமை நினைத்ததை நினைத்தபடி சொல்லுகின்ற வல்லமை ரொம்ப அழகாக ராமகிருஷ்ணன் சொல்வார் கலியுகத்திலே மனதில் நினைத்ததை மாற்றாமல் வார்த்தைகளில் சொல்லுகின்ற நேர்மை உடையவன் ஞானின்னு சொல்கிறாரு எனக்கு தெரிந்து நான் பார்த்த தலைவர்களிலே சன்னிதானம் அவர்களை போல மனதில் நினைத்ததை நேரடியாக வார்த்தையில் சொல்லுகின்ற திறமை வேறு யாருக்கும் இல்லை அந்த தெளிவும் எளிமையும் வாய்ந்தவர் தயங்காதவர் எதற்கும் கலங்காதவர் எதற்கும் அசையாதவர் எதற்குமே அசையாதவர் எதற்கும் கலங்காதவர் சன்னிதானம் சாமி நீங்க தான் அடுத்த சன்னிதானமா வரணும் நீங்க தான் ஆதீனமாகணும் நான் முதல்ல சொன்ன வார்த்தை சன்னிதானம் என்னை சுற்றி நிறைய வதந்திகளும் கான்ட்ரவர்சிஸும் இருக்குது என்னை நீங்கள் ஆதீனமாக பட்டாபிஷேகம்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும் சன்னிதானம் எனக்கு எனக்குன்னு யாரும் பகையாளிகள் இல்லை ஆனால் என்னை பகையாளியாக நினைத்து கொண்டிருப்பவர்கள் பல பேர் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் உங்களுக்கும் தொந்தரவு கொடுப்பார்கள் இது தேவையில்லாதது அது மட்டுமல்ல நான் சன்னிதானத்த நேரடியாக சொன்னேன் உங்களுக்கு சைவவேளாளர் இனத்தைச் சார்ந்த ஒரு சன்னியாசி வேணும்னு நினச்சிங்கன்னா என்னிடம் சைவ வேளாள் வகுப்பை சார்ந்த சன்னியாசிகள் இருக்கிறார்கள் என்னுடைய இயக்கத்திலே அவர்களை அனுப்புகிறேன் பெயர் பட்டியலை கூட இட்டு சன்னிதானத்திடம் காட்டிவிட்டேன் சன்னிதானத்துக்கு நான் தொடர்ந்து என்னுடைய உறுதுணையாக இருந்து என்னாலான சிறிய நன்கொடைகளை அளித்து சன்னியாசிகளை அனுப்பி சன்னிதானத்தினுடைய எல்லா உத்தரவையும் நிறைவேற்றுகின்றோம் ஆனால் நானே பீடாதிபதியாக வந்தான் நிறைய கான்ட்ரவர்சிஸ் வரும் வேண்டாம் சன்னிதானம் எதுக்கு இந்த அனாவசியமான கான்ட்ரவர்சி எல்லாம் அப்படின்னு கேட்டேன் மிக தெளிவாக சனி சன்னிதானம் சீரினார்கள் அங்குதான் அவருடைய சிங்க முகத்தை பார்த்தேன் அவர் சொன்னார் எப்போத்தான் கான்ட்ரவர்சி வராது எந்த நல்ல வேலை பண்ணாலும் கான்ட்ரவர்சி வந்து தான் தீரும் கான்ட்ரவர்சி வராமல் இருக்காது செய்தே தீருவோம் அப்படின்னாரு ஆல் பாத் ஃபைண்டர்ஸ் ஆர் பாத் பிரேக்கர்ஸ் வழியமைக்கும் எல்லோருமே பழைய வழியை அழித்தவர்கள்தான் ஒரு புதிய வழியை உருவாக்கும் பொழுது ஒரு புதிய விஷயத்தை செய்யும் பொழுது எதிர்ப்புகளும் சஞ்சலங்களும் வருவது சகஜம்தான் அதையெல்லாம் எதிர்கொள்வோம் செய்தே தீருவோம் வாருங்கள் என்று அவர் உத்தரவிட்டார் சன்னிதானம் என்னுடைய குலகுரு நான் பிறந்த குலத்தின் குரு குலகுருவுக்கும் குலதெய்வத்திற்கும் எல்லா மனிதர்களும் கட்டுப்பட்டவர்கள் அதனால் குலகுருவான குருமகா சன்னிதானம் அவருடைய உத்தரவை நான் மீற முடியாது மீற இயலாது என்பதனால் அவருடைய உத்தரவை ஏற்று இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டேன் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்குள் ஐம்பது நாடுகளில் கிளைகளோடு திகழ்கின்ற மிகப்பெரிய ஆன்மீக இயக்கமாக மதுரை ஆதீனம் மாற்றப்படும் என்று உங்களுக்கு உறுதியளிக்கின்றேன் எல்லா ஆதீனங்களிலும் மிகப்பெரிய ஆதீனமாக மதுரை ஆதீனம் மாற்றப்படும் என்றும் உங்களுக்கு உறுதியளிக்கின்றேன் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு மதுரை ஆதீனத்தின் ஆதீன குருமுதல்வராகிய ஞான சம்பந்தருடைய புகழும் ஆதீனத்தின் தத்துவமாகிய சைவ சம்பிரதாய சைவமும் உலகம் முழுவதும் பரப்பப்படும் அதற்காக மதுரையிலேயே மிகப்பெரிய சர்வதேச தரத்திலான ஒரு நூலகம் நிறுவப்படும் அது மட்டுமல்லாது சைவ சித்தாந்தத்தில் சைவ சம்பிரதாயத்திலே பல பேரையும் இளைஞர்களையும் வழிநடத்தி நெறிப்படுத்தி முறையான பயிற்சி அளிப்பதற்கு சந்நியாச பயிற்சி மையமும் சைவ சித்தாந்த பல்கலைக்கழகமும் அடுத்த ஐந்தாண்டுகளுக்குள் நிறுவப்படும் சைவ சித்தாந்த பாரம்பரியத்திற்கு சைவ பாரம்பரியத்திற்கு மிகப்பெரிய ஒரு கலாச்சார மையமாக கல்ச்சுரல் சென்டராக மதுரை ஆதீனம் மிகப்பெரிய அளவிலே விரிவுபடுத்தப்படும் ஏற்கனவே மதுரை ஆதீனம் சைவ கலாச்சாரத்தின் மையமாகத்தான் இருக்கின்றது இது இன்னமும் மிகப்பெரிய அளவிலே விரிவுபடுத்தப்படும் ஏற்கனவே இருநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது குருமகா அவர்கள் தன்னுடைய இரத்தத்தையே கொட்டி உழைப்பாலே ஆதீனத்தை மிகப்பெரிய அளவிலே தூக்கி நிறுத்தியிருக்கிறார்கள் இப்பொழுது அது மேலும் மேலும் விரிவுபடுத்தப்படும் ஆதீனத்தின் சார்பிலே நூறு கிராமங்களில் பள்ளிகள் துவங்கப்படும் ஆதீனத்தின் சார்பிலே மதுரையிலே நூறு படுக்கைகள் கொண்ட மிகப்பெரிய மருத்துவமனை உருவாக்கப்படும் கூடிய விரைவிலே ஆதீனத்திற்காக ஒரு மருத்துவக் கல்லூரியும் நிறுவப்படும் பல்வேறு விதமான சேவைகள் முக்கியமாக ஆதீனத்தின் ஆணிவேரான சைவ சம்பிரதாய சத்தியங்கள் உண்மைகள் ஆன்மீக கருத்துக்கள் மிகப்பெரிய பதிப்பகத்தின் மூலமாக உலகம் முழுவதும் கொண்டு சென்று சேர்க்கப்படும் உலக மக்கள் எல்லோருக்கும் சைவத்தின் உண்மைகள் ஞான சம்பந்தரின் பெருமைகள் தெரிவதற்காக உலகம் முழுமைக்கும் தெரிவது போல சைவ சம்பிரதாயத்தை விளக்குகின்ற மதுரை ஆதீனத்திற்கான ஒரு மிகப்பெரிய இணையதளம் அமைக்கப்பட்டு இணையதளத்தின் மூலமாக சைவ சம்பிரதாயத்தின் நூல்கள் சொற்பொழிவுகள் இவையெல்லாம் உலகம் முழுவதும் சென்று சேர்க்கப்பட்டு நித்யானந்த தியான பீடத்தை எந்த அளவுக்கு ஸ்திரமாகவும் வேகமாகவும் அண்ணாமலையானின் அருளாலே இந்த நித்யானந்த தியான பீடத்தை எவ்வாறு நிறுவினோமோ அதே முறையில் எல்லாவிதமான ஞானத்தையும் வேலை செய்யும் திறமைகளையும் சந்நியாசிகளையும் பிரம்மச்சாரிகளையும் தன்னார்வ தொண்டர்களையும் உருவாக்கி மதுரை ஆதீனம் நித்யானந்த தியானபீடத்தைப் போலவே உலகம் முழுவதும் பரந்து விரிந்திருக்கின்ற ஆன்மீக ஸ்தாபனமாக ஆன்மீக இயக்கமாக விரிவுபடுத்தப்படும் இஸ்கான் இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஆஃப் கிருஷ்ண கான்சியஸ்னஸ் இஸ்கான் எப்படி கிருஷ்ண பக்தியை உலகம் முழுவதும் பரப்பி மூவாயிரம் ஆலயங்களை உருவாக்கி மக்களுக்கு கிருஷ்ணபக்தியை சொல்லுகின்றதோ அதே போல மதுரை ஆதீனம் உலகம் முழுவதும் பரவி ஆயிரக்கணக்கான ஆலயங்கள் செய்து ஞான சம்பந்தருடைய பெருமையையும் மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய மகிமையையும் சைவ சம்பிரதாய சத்தியங்களையும் பரவுகின்ற இயக்கமாக நிச்சயமாக உருவாக்கியே தீருவோம் இது எல்லாம் வல்ல மீனாட்சி சொக்கநாதரின் பேரருளால் ஞானசம்பந்தரின் ஆசையினால் குருமகா சந்நிதானம் அவர்களுடைய அருளாசியினால் இவர்கள் எல்லோருடைய சாநித்தியத்திலும் நான் எடுத்துக்கொள்ளும் உறுதி இது நாங்கள் செய்யப்போகின்ற கிரியேட்டிவான ஒர்க் உருவாக்கும் செயல் உருவாக்குகின்ற செயல்களை செய்து நல்ல பேர் வாங்குபவர்கள் சில பேர் அவதூறு பண்ணியே பேரெடுக்கிறதுக்குன்னு இருக்கிறது சிலது ஒரு கேள்வி கேட்டிருந்தார் சமைய் சில இந்து அமைப்புகள்லாம் உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்குதே அப்படின்னு நான் அவருக்கு விடைய சொல்லியிருந்தேன் தயவுசெய்து அந்த இந்து அமைப்புகள்ன்ற வார்த்தையை எடுத்துருங்க இந்த எதிர்ப்பு தெரிவிக்கிற ரோட்டில் இறங்கி எதிர்ப்பு தெரிவிக்கிற ஒன்று ரெண்டு பேர் வந்து இந்து அமைப்புகள் அல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க நூற்றம்பத்தோரு நாடுகளிலே ஒரு கோடியே இருபது லட்சம் பேருக்கு இந்து மதத்தை கொண்டு சேர்த்து இன்டர்நெட்டில் யூடியூப்பில் லார்ஜஸ்ட் வாட்சில் இந்து குருவான் பாட்காஸ்டில் லார்ஜஸ்ட் ஹேர்ட் இந்து குருவாய் இருக்கிற நித்யானந்த தியானபீடம் இந்து அமைப்பா நூற்றம்பத்தோரு நாடுகளிலே பரவி இருக்கின்ற நித்தியானந்த தியானபீடம் இந்து அமைப்பா பனிரெண்டு மடங்களும் ஆதீனங்களும் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து ஒரு தீர்மானம் எழுதியிருக்காங்கன்னு எனக்கு நியூஸ் வந்தது தீர்மானம் காப்பியும் வந்தது உங்களை எல்லாம் நான் மிகவும் மதிக்கின்றேன் நீங்கள் எல்லோரும் மூத்தவர்கள் பெரியவர்கள் உங்களை எந்த விதத்திலும் யாரும் அவதூறு செய்துவிடக்கூடாது என்பதற்காக உங்களுக்கெல்லாம் பாதுகாப்பாக அரணாக இருந்தவன் நான் பல இடங்களிலே உங்களை காத்து உங்கள் புகழுக்கு எந்த களங்கமும் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்கின்ற விதத்திலே பேசி உங்களுக்கு காவலாக இருந்தவன் நான் உங்கள் செயல் கண்டிக்கத்தக்கது என்று கூட நான் சொல்ல விரும்பவில்லை வருந்தத்தக்கது தான் சொல்லுகின்றேன் ஆனால் என்னுடைய தன்னிலை விளக்கம் கூட கேட்காமல் அவங்க எல்லாருக்கும் நான் சொன்னேன் சன்னிதானங்கள்லாம் உத்தரவு போடுங்க நானும் கு குருமாத சன்னிதானம் ரெண்டு பேரும் வர்றோம் நேரடியாக விளக்கம் கொடுக்கிறோன்னு கெஞ்சினோம் அவர்கள் என்னை பார்க்க விரும்பவில்லை நான் சொன்னேன் அப்போ என்னை பார்க்க கூட நீங்க விரும்பவில்லைன்னா பரவாயில்ல அந்த அளவுக்கு நான் தீண்டத்தகாதவன் என்று நீங்கள் நினைத்தீர்களானால் குறைந்தபட்சம் ஃபோன்லேயாவது என்னுடைய தன்னிலை விளக்கத்தை கொடுக்கிறேன் அது மட்டும் இல்லை தெளிவா அவங்களுக்கு நான் சொன்னேன் என்னுடைய தன்னிலை விளக்கம் உங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியவில்லை உடனடியாக இந்த பதவியை துறந்து விடுகின்றேன் இந்த பதவி எனக்கு தேவையில்லை புகழுக்காகவோ சொத்துக்காகவோ இந்த பதவிக்கு நான் வரவில்லை சன்னிதானத்தின் அன்பிற்காகவும் அவருடைய உத்தரவிற்கு கட்டுப்பட்டும் தான் இந்த ஆசனத்தில் அமர்ந்தேன் சன்னிதானத்துடைய அன்பிற்கும் உத்தரவிற்கும் கட்டுப்பட்டு தான் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டேன் நான் சொன்னேன் நான் இந்த பொறுப்பை வேணால் உதவிடுறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன இருக்கு ஒன்றும் இழப்பில்லை ஆனால் எந்த விளக்கத்தையும் கேட்க தயாராக இல்லாமல் இவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி இவர்களாகவே கொலை குற்றம் செய்தவர்களுக்கு கூட தன்னிலை விளக்கம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அளிக்கப்படுதுங்க இந்த நாட்டில் இவர்களாகவே என்னை குற்றவாளியாக முடிவெடுத்து சைவம் தெரியாதவர் என்று அறிவித்தும் இருக்கின்றார்கள் உங்களிடம் நான் சவால் விடவில்லை பொறுமையோடு எளிமையோடு ஆனால் தன்னிலை விளக்கம் கொடுத்தாக வேண்டிய சூழல் இருப்பதனால் சொல்லுகின்றேன் உங்கள் ஆதீனங்கள் அதில் கையெழுத்திட்டிருக்கின்ற அத்தனை ஆதீனங்கள் இன்னொரு எல்லா ஆதீனங்களையும் நான் சொல்லலை ஏன்னா பேரூர் ஆதீனம் அவர்கள் பெருந்தன்மையோடு என்னை அழைத்து வாழ்த்து தெரிவித்தது மட்டுமல்லாமல் அவருடைய முழுமையான அவருடைய முழுமையான ஆசியையும் அன்பையும் எங்கள் மீது பொழிந்திருக்கிறார்கள் பல்வேறு ஆதிநகர்த்தர்கள் என்னை இருநூத்தி தொண்ணூற்றி மூன்றாவது ஆதீனமாக பட்டாபிஷேகம் செய்ததற்காக குருமுகா சன்னிதானத்திற்கு நன்றி தெரிவித்து எனக்கு வாழ்த்தும் தெரிவித்திருக்கிறார்கள் நான் சொல்றது எல்லாமே அதில் கையெழுத்து போட்டிருக்கிற அவங்களை மட்டும்தான் சொல்றேன் கையெழுத்து போட்டிருக்கின்ற அந்த நகர்த்தர்களுக்கு மட்டும் பணிவோடு சொல்லுகின்றேன் உங்கள் எல்லோருடைய சீடர்களின் எண்ணிக்கையும் சேர்த்தாலும் அதைவிட பத்து மடங்கு அதிகமானவர்களுக்கு சைவத்தை சொல்லி இருக்கின்றேன் சைவத்தை கொண்டு சென்று சேர்த்திருக்கின்றேன் இந்த ஆதீனங்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் அந்த சொத்துக்கெல்லாம் இழுக்கு வந்து விடுமோ நான் இழுக்கு செய்து விடுவேனோ அப்படின்னு எழுதி சொல்லுகிறார்கள் ஒரு ஆன்மீக தலைவனுக்கு பலம் ஆன்ம ஐயா ஒரு மத தலைவனுக்கு பலம் ஆன்மபலம் சொத்து அல்ல பொருள் அல்ல பணம் அல்ல உங்கள் எல்லோருக்கும் நான் வைக்கின்ற வேண்டுகோள் வாருங்கள் மொத்த தியான பீடத்தின் சொத்துக்களையும் துறந்துவிட்டு நடுத்தெருவில் வெறுங்கையோடு வந்து நிற்கின்றேன் ஒரே மாதத்தில் இன்னொரு நித்யானந்த தியான பீடத்தை உருவாக்கி விடுவேன் ஏனென்றால் இந்த பணமும் சொத்தும் என்னுடைய பலம் அல்ல நான் செல்கின்ற திசையில் என் பின்னால் வருகின்ற நிழல் ஐயா நேரடியாக நான் மக்களுக்கு உபயோகம் ஆகிறதுனால என்னை சுற்றி சேருகின்ற ஒரு இயற்கையான சைடு எஃபெக்ட் தான் இந்த ஐயா நான் என்ன செயல்களை செய்கின்றேனோ என்ன மக்களுக்கு அளிக்கின்றேனோ அதனுடைய சைடு எஃபெக்டாக தானாக சேர்றது தான் இந்த பணம் பணத்திற்காகவோ புகழுக்காகவோ அந்த பீடத்திற்கு நான் வரவில்லை இன்னொரு விஷயங்க முக்கியமான ஒரு செய்தி உங்கள் எல்லோருக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த பொது ஆன்மீக ஸ்தாபனங்கள் பொது சேவை ஸ்தாபனங்களில் ஓவர் ஹெட் காஸ்ட்னு ஒன்று சொல்லுவோம் இப்போது ரெட் கிராஸுக்கு நூறுரூவா கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய ஓவர் ஹெட் காஸ்ட் ஏழு ரூபா தொண்ணூத்தி மூன்றும் திரும்ப மக்களுக்கு சேவையா போயிடுது இந்த மாதிரி ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் சில நிறுவனங்களுக்கு அந்த ஓவர் காஸ்ட் வந்து நாலு பர்சன்ட் இருக்கும் சில நிறுவனங்களுக்கு ஓவர் காஸ்ட் வந்து பதினாலு பர்சன்ட் இருக்கும் உலக அளவில் இன்டர்நேஷனலா நாலு பர்சன்ட்ல இருந்து பதினாலு பர்சன்ட் வரைக்கும் இருக்கிற எல்லா ஆர்கனைசேஷன்ஸையுமே சேவை நிறுவனங்கள்னு ஒத்துக்கிறாங்க அது ஒரு ஸ்டாண்டர்ட் இன்டர்நேஷனல் லெவல்லைங்கய்யா பதினாலு பர்சன்ட் வரைக்கும் உங்களுடைய ஓவரெட் காஸ்ட் இருந்தால் அவங்களை வந்து சேவை நிறுவனம் ஒத்துக்கிறாங்க இதுதான் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் இந்த ஸ்டாண்டர்டை ஃபிக்ஸ் பண்ணுற இந்த ஓவரெட் காஸ்ட்டை ஸ்டடி பண்ணுற ஒரு ஆர்கனைசேஷனை அமெரிக்காவில் இருக்கிற ஆத்தரைஸ்டான ஒரு ஆர்கனைசேஷனை கூப்பிட்டு நான் தியான பீடத்தை ஸ்டடி பண்ணி எங்களுடைய ஓவரெட் காஸ்ட் சொல்லுங்கன்னு நான் சொன்னேன் அவங்க என்ன பண்ணாங்க எங்களுக்கு வருகிற வருமானம் எங்களுக்கு அளிக்கப்படுகிற நன்கொடை நாங்கள் செய்கின்ற சேவைகள் நாங்கள் மக்களுக்கு திருப்பி அளிக்கின்ற சமூக சேவைகள் இது எல்லாத்தையும் தரவாக ஸ்டடி பண்ணாங்க ஸ்டடி பண்ணிட்டு தெளிவாக ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஒரு நூறு ரூபாய் தியான பீடத்திற்கு வழங்கப்பட்டால் என்னிடம் இருக்கின்ற என்னுடன் சேவை புரிகின்ற ஆயிரத்தி இருநூறு முழு பணியாளர்களான என்னுடைய சந்நியாசிகள் பிரம்மச்சாரிகள் ஆசிரமவாசிகள் ஆர்கனைசர்கள் இவர்கள் எல்லோரும் படித்தவர்கள் இவர்கள் எல்லோருடைய கல்வி திறனை சேர்த்து நிர்வாக திறனை சேர்த்து நூத்தி இருபத்தி எட்டு ரூபாயாக உலகத்திற்கு திருப்பி அளிக்கிறோம் என்று அவர்கள் சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க அப்படின்னா என்னுடைய ஓவர் காஸ்ட் எங்களுடைய ஆர்கனைசேஷன் ஓவர் ஹெட் காஸ்ட் மைனஸ் டுவெண்ட்டி எயிட் என்ன எங்களுக்காக நாங்கள் உணவையோ உடையையோ எடுத்துக் கொள்ளுகிறோமோ அதை விட அதிகமாகவே உழைத்து சமூகத்திற்கு திருப்பி கொடுக்கிறோம்னு அதுவும் என்னன்னா என்னுடைய இரண்டு மூன்று ஆசிரமவாசிகள் தங்களுடைய ஏற்கனவே ஆசிரமத்துக்கு வருவதற்கு முன்பு செய்திருந்த தொழில்களிலே திரும்ப மீண்டும் நடத்தி அதில் கொண்டு வருகிற சில பணத்தை தான் எங்கள் எல்லா ஆசிரமவாசிகளுடைய உணவு உடைக்காக உபயோகப்படுத்துகிறோம் உணவு உடைக்காக எங்களுடைய உணவு உடைக்காக தியான பீடத்திற்கு கொடுக்கப்படுகின்ற எந்த நன்கொடையும் நாங்கள் தொடுவதில்லை எங்களுடைய ஓவரெட் காஸ்ட் அதாவது மக்கள் கொடுத்தா ரூபாய் கொடுத்தா ரூபாயா திருப்பி கொடுத்துட்றோம் ஓவர் காஸ்டே இல்லாதது உங்கள் எல்லோருக்கும் நான் உறுதி அளிக்கின்றேன் குருமகா சன்னிதானு ஆசையுடன் ஒரே ஒரு ஆண்டில் ஒன் டுவெண்ட்டி எட்ஸண்ட் ஓவர் மாற்றி காட்டுவேன் சன்னிதானத்தின் ஆசையோடு மதுரை ஆதீனமும் ஒரே ஆண்டில் இதுபோல் மாற்றப்படும் மற்றைய சன்னிதானத்தின் ஆசியோடு அவருடைய உத்தரவோடு அவருடைய அருளாசியோடு அவருடைய அனுமதியோடு மதுரை ஆதீனத்தையும் இதே நிலைக்கு ஓராண்டுக்குள் உயர்த்துவோம் எல்லாமே வெளிப்படையாக உலகத்திற்கு சொல்லப்படும் எங்களுடைய ஓவர் ஹெட் காஸ்ட் என்ன ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவோம் ஆர்ஓஐன்னு சொல்லுவோம் எந்த அளவுக்கு எங்களுக்கு அளிக்கப்படுகிறது மக்களால் நாங்கள் எந்த அளவுக்கு திருப்பி கொடுக்கின்றோம் இதை மிக தெளிவாக தியான பீடத்தில் ஏற்கனவே திறந்த புத்தகமாக வைத்துவிட்டேன் ஓராண்டுக்குள் குருமா சன்னிதானத்தின் அருளாசியுடன் மதுரைக்கும் இதேபோல் செய்து திறந்த புத்தகமாக உலகத்திற்கு வைப்போம் உங்களால் முடியுமா என்ற கேள்வியை பணிவோடு கேட்டுக்கொள்ளுகின்றேன் நேரடியாக மக்களுக்கு உபயோகமாவதுதான் சைவ சம்பிரதாயம் எது சைவ சம்பிரதாயம் நேரடியாக மக்களுக்கு உபயோகம் ஆவதுதான் சைவ சம்பிரதாயம் ஜூன் ஐந்தாம் தேதி ஞான சம்பந்தர் குரு பூஜை என்று நூத்தி ஐம்பத்தோரு நாடுகளில் இருந்து நம்முடைய இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது குருமகா சன்னிதானம் அவர்களுக்கு நேரடியாக பாதபூஜை நடைபெறும் பார்த்துக் கொள்ளுங்கள் இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது குருமகா சன்னிதானம் அவர்களுடைய மிகப்பெரிய சேவையையும் வாழ்நாள் முழுவதையும் ஆன்மீகத்திற்காக தியாகம் செய்ததற்கான வாழ்நாள் சாதனை மற்ற பல ஃபீல்டில் வாழ்நாள் சாதனை விருது கொடுக்குறோம் ஆன்மீகத்தில் கொடுத்த நம்முடைய குருமகா சன்னிதானத்துக்கு தான் வரணும் அது வாழ்நாள் சாதனை பாராட்டாக அன்று குருமகா சன்னிதானம் அவர்களுக்கு கனகாபிஷேகம் செய்ய இருக்கின்றோம் இன்னொரு குற்றச்சாட்டு பணம் கொடுத்து வாங்கிட்டேன் சன்னிதானம் மதுரை ஆதீனம் ஆயிரம் கோடி சொத்து நான் கொடுக்கறேன்னு சொன்னது அஞ்சு கோடி சன்னிதான கணக்கா தெரியாது எங்கள் குருமகா சன்னிதானம் என்ன ஏமாந்தவரா ஐந்து கோடி வாங்கி கொண்டு ஆயிரம் கோடியை கொடுப்பதற்கு என்ன சொல்லுகின்றார்கள் பணத்திற்கும் பட்டாபிஷேகத்திற்கும் சம்பந்தம் இல்லை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் இந்த பணம் குருமகா சன்னிதானத்தின் பாதங்களிலே நான் வைத்த ஒரு சிறு காணிக்கை மதுரை ஆதீனத்தினுடைய ஆன்மீக மற்றும் சமூக சேவைகளுக்காக நான் வைத்த ஒரு சிறு காணிக்கை அது மட்டுமல்ல இப்பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒன்றை அறிவிக்கின்றேன் இந்த ஐந்து கோடி மட்டும் அல்ல நானும் நித்யானந்த தியான பீடமும் நித்யானந்த தியான பீடத்தின் அசையும் அசையா சொத்துக்களும் சன்னிதானத்துக்கே உரிமைப்பட்டது குருமகா சன்னிதானத்தின் உத்தரவுக்கு கட்டுப்பட்டது மீ and my organization movable immovable assets are under the disposal of the 292nd guru maha sannidhanam waiting for his orders இது நான் வைத்த ஒரு சிறு பாதகாணிக்கை இந்த தீர்மானத்தில் கையெழுத்திட்டிருக்கின்ற சில குருமகா சன்னிதானங்களுக்கு பீடாதிபதிகளுக்கு நான் சொல்ல விரும்புவது சொத்துக்காகவோ பணத்திற்காகவோ நான் மதுரை ஆதீனத்தின் அடுத்த குருமகா சன்னிதானமாக பொறுப்பேற்கவில்லை ஞான சம்பந்தர் மீதி அன்பு மரியாதையினாலும் அவர்களுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டுதான் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டேன் பணத்திற்காக அல்ல என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் நான் சொன்னது போல பணமும் சொத்துக்களும் நான் நடக்கும் பொழுது வருகின்ற நிழல் உள்ளுக்குள் இருக்கின்ற ஆன்ம பலம்தான் என்றென்றும் இருக்கும் நிஜம் இந்த பீடாதிபதிகளுக்கு நான் சொல்ல விரும்புவது இந்த குற்ற பின்னணின்ற ஒரு வார்த்தையை உபயோகம் பண்ணியிருக்காங்க ஐயா சமூகத்தில் இறங்கி உழைச்சி மக்களுக்கு வேலை செஞ்சா நிச்சயமாக சில எதிர்ப்பு வரும் சில பேர் பொய் வழக்கு போடுவார்கள் நம்முடைய குருமா சன்னிதானம் இறங்கி உழைத்திருக்கிறார்கள் அவர்களே நேரடியாக சென்று பல ஆதீனத்தினுடைய சொத்துக்களை திரும்ப எடுத்திருக்கிறார்கள் அவரே நேரடியாக சென்று ஒரு தான சன்னிதானம் எனக்கு நடித்து காட்டினார்கள் ஒரு சில கடைகளை காலி செய்வதற்கு எப்படி அவர்களே வேட்டியை மடித்துக் கொண்டு அழிந்து கொண்டு இறங்கி அவரே நேரடியாக எப்படி சென்று நடத்தினார் என்பதை எனக்கு செய்தே காட்டினார்கள் இதுபோன்று அவர் உழைத்தார் நேரடியாக மக்களுக்கு உபயோகமானார் அதனால்தான் அவர் மீதும் பல வழக்குகளும் அவதூறுகளும் செய்யப்பட்டது அது மட்டுமல்லாமல் மிகப்பெரிய தைரியத்தோடு அவர் எடுத்த மிகப்பெரிய முடிவு என்னை அடுத்த சந்தானமாக மாற்ற வேண்டும் என்று எடுத்த முடிவு ஐயா புத்திசாலியாக இன்டெலிஜெண்ட்டாக இருந்தாலே சில விஷயங்கள் நமக்கு கட்டுப்பட மாட்டாங்க அதனால தான் பல தலைவர்கள் பார்த்திங்கன்னா ஆன்மீகமாகட்டும் அரசியலாகட்டும் சமூகமாகட்டும் எல்லாத்துலேயுமே அவன் புத்திசாலியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை நமக்கு கட்டுப்பட்டு இருந்தால் போதும் மந்தியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு மந்தமான ஆளுங்களையே வளர்த்து அடுத்த தலைவர்களாக வைக்கிறது வழக்கம் ஆனா சன்னிதானம் அப்படியெல்லாம் நினைக்காது எப்படி இருந்தாலும் சரி இவரை போல ஒரு தகுதி உடையவர் தான் இந்த பீடத்திற்கு வர வேண்டும் என்று முடிவு செய்து மிக தைரியமாக அடுத்த பீடாதிபதியாக என்னை தேர்ந்தெடுத்தார்கள் அது ஒரு பெரிய தியாக முடிவுங்கயா சாதாரண முடிவில்லை பல விஷயங்கள் நான் புது மேடையில் சொல்ல முடியாது ஒரு சீடன் செய்ய வேண்டிய பல கடமைகளை என்னால் அவருக்கு ஆற்ற முடியாத சூழலே நான் இருக்கின்றேன் ஏன்னா நானே ஒரு குருவாக இன்னொரு பீடத்திலே அமர்ந்து நான் வேற இடத்துல வேற உட்காந்துருக்கேன் ஒரு சீடன் தினந்தோறும் அவருக்கு பாத சேவை செய்து அவருக்கு உணவு கொடுத்து அவருடைய எல்லா நலன்களையும் கவனித்துக் கொள்ள வேண்டும் அந்த அடிப்படை கடமையை கூட நான் செய்ய முடியாமல் இருக்கின்றேன் அது சன்னிதானத்துக்கிட்டே சொன்னேன் சனிதான அந்த கடமையெல்லாம் என்னால பண்ண முடியாது நானே இன்னொரு இடத்துல குருவாக உட்கார்ந்து தியான பீடத்து வேலைகளை கவனிக்க வேண்டியதா இருக்கே அவர் சொன்னார் வெறுமனே எனக்கு பாத சேவை பண்ணி தண்ணி ஊத்தி கொடுத்து இல்ல சாப்பாடு போட்டு அந்த மாதிரி ஆளை மட்டும் நான் பீடத்துக்கு வைக்கணும்னு நினச்சேன்னா ஏதாவது ஒரு தத்தி மந்திய பீடத்துக்கு வைக்க முடியும் ஆனால் என்னுடைய விருப்பம் அதுவல்ல நான் என் நலனை கருத்தில் கொள்ளவில்லை மதுரை ஆதீனத்தின் நலனை கருத்தில் கொள்ளுகிறேன் என்று சொன்னார் மதுரை ஆதீனம் என்கின்ற ஆர்கனைசேஷனுக்காக தன்னுடைய நலன்களை தியாகம் செய்த தியாகி அவர் ரொம்ப கேஷுவலா சொல்றாங்க பணத்தை வாங்கிட்டு பட்டம் கட்டிட்டாரு என்ன அவதூறு சன்னிதானத்திடம் இல்லாத பணமா அவரிடம் இல்லாத சொத்தா என்ன சன்னிதானத்திற்கு இல்லை நான் கொடுப்பதற்கு அதிகபட்சமாக அவருடைய காலடியில் ஒரு தூசியாக இருந்து வாழ்ந்துவிட்டு போனால் அதுவே எனக்கு மிகப்பெரிய புண்ணியம் அவருக்கு என்ன இல்லை நான் கொடுப்பதற்கு நான் கொடுத்து பெறுவதற்கு அவரிடம் இல்லாதது ஒன்றுமே இல்லை அரசனே கொடுக்க முடியாத எல்லாவற்றையும் படைத்த பெருமை வாய்ந்தவர் குருமகா சன்னிதானம் அவர்கள் அவர்களுக்கு என்ன இல்லை நான் கொடுக்க ஆனால் இவருடைய தியாகம் குருமகா சன்னிதான் தியாகம் தான் அவருக்கு ஒரு சீடன் செய்ய வேண்டிய அடிப்படை கனவை கூட நான் நிறைவேற்ற முடியாது என்று தெரிந்திருந்தும் அதை நான் அவரிடம் வெளிப்படையாக சொல்லியும் அதையெல்லாம் பற்றி கவலைப்படாமல் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை உங்களை நான் பீடாதிபதியாக்கினால் மதுரை ஆதீனத்திற்கு நன்மை என்று தன்னலத்தை துறந்து பல பேர் எனக்கு தெரியுங்க பல மடங்களில் குருவுக்கு துணி மடித்து கொடுத்ததுக்காக குருவுக்கு பாத சேவை செஞ்சதுக்காக பட்ட பீடாதிபதியாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள் எந்த தகுதியும் இல்லாமல் ஆனால் குருமகா சன்னிதானம் அவர்களோ மதுரை ஆதீனத்தினுடைய நன்மைக்காக மதுரை ஆதீனத்தின் எதிர்கால வரலாற்றுக்காக அவர் தன்னுடைய சுகங்களை தியாகம் செய்திருக்கின்றார் அவருக்கு நான் செய்திருக்க வேண்டிய அடிப்படை சேவைகளை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை என்று தியாகம் செய்திருக்கின்றார் அவர்ஸ் அந்த சேவைகளை செய்யக்கூடாது என்பது என்னுடைய விருப்பமல்ல செய்ய இயலாத சூழ்நிலையிலே நேரமில்லாத சூழ்நிலையிலே நான் சிக்கியிருக்கின்றேன் ஏற்கனவே நித்யானந்த தியானவிடம் என்கின்ற மிகப்பெரிய பீடத்தினுடைய பொறுப்பை நிர்வகிக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றேன் இருந்தும் கூட குருமா சன்னிதானம் அவர்கள் தன்னுடைய அகங்காரத்தை பார்க்காமல் தன்னுடைய சுகதுக்கங்களை பார்க்காமல் ஒரு சீடன் வந்து பக்கத்தில் நின்று குருவுக்கு ஒரு பெரிய பலமாக இருக்க வேண்டிய ஒரு பொறுப்பில் இருக்கிறான் அதை கூட எதிர்பார்க்காமல் பரவாயில்ல சாமி நீங்கள் பீடாதிபதியாக அடுத்த சன்னிதானமாக வந்தீங்கன்னா மதுரை ஆதீனத்தை ஒரு மிகப்பெரிய நல்லது ஆதீனத்தையே மிகப்பெரிய அளவில் உலகம் முழுக்க பரவச் செய்வீர்கள் நல்லது செய்வீர்கள் அப்படின்றதுனால தன்னுடைய தனிப்பட்ட அகங்காரத்தையும் சுகதுக்கங்களையும் துறந்த தியாகி நமது இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது குருமகா சன்னிதானம் அவர்கள் குருமகா சன்னிதானத்திற்கு தெரியும் அவர்களே இப்பொழுது சொன்னார்கள் எத்துணை பணிவோடு சொன்னார்கள் மதுரை ஆதீனம் கூட இல்லாத அந்த நூறு பேரில் ஒருவராக நித்யானந்தர் இருக்கிறார் என்று அதற்கு எவ்வளவு தனம் வேண்டும் என்று மக்களை நினைத்து பாருங்கள் எளிமை வேண்டும் என்று நினைத்து பாருங்கள் யார் இதை சொல்வார்கள் நேரடியாக குருமகா சன்னிதானம் சொல்கிறார்கள் நானோ எந்த ஆதீனமோ இல்லாத இடத்தில் நித்யானந்தர் இருக்கிறார் என்று வெளிப்படையாக சொல்லுகின்றார்கள் பொறாமை ஒரு துளி கூட இல்லாத எளிமையின் வடிவமாக திகழ்கின்றார் நமது இருபத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது குருமகா சன்னிதானவர்கள் இப்பேற்பட்ட ஒருவர் தான் சன்னிதானமாக வர வேண்டும் அதுதான் ஆதீனத்திற்கு நல்லது என்று ஆதீனத்தின் நன்மைக்காக அவருடைய தனிப்பட்ட அகங்காரத்தை தியாகம் செய்த தியாகியவர் பொறாமையும் அகங்காரமும் ஒரு துளி கூட இல்லாத ஞானசம்பந்தரின் வடிவமாக எளிமையும் தியாகமும் ஒரு பெற்று தன்னை விட புகழ் அதிகம் வாய்ந்தவர் என்று தெரிந்திருந்தும் அவருடைய அடுத்த சன்னிதானமாக இவர் பட்டம் சுட்டியிருக்கிறார் என்றால் இருநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது குருமா சன்னிதானம் அவர்களின் தியாகத்திற்கும் பொறாமை இல்லாத அன்பிற்கும் நான் தலைவனங்குகின்றேன் அவருடைய அன்பிற்கும் பொறாமை இல்லாத தியாக குணத்திற்கும் நானும் நித்யானந்த தியான பீடமும் என்றென்றும் கட்டுப்பட்டிருப்போம் என்றும் உறுதியளிக்கின்றேன் அவர் என்னை மதுரை ஆதீனத்தின் அடுத்த குருமகா சன்னிதானமாக அறிவித்தது மட்டுமல்ல இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது குருமகா சன்னிதானம் தான் நித்யானந்த தியான பீடத்திற்கும் குருமகா சன்னிதானம் என்று நான் அறிவிக்கின்றேன் கொஞ்சம் நினைச்சு பாருங்கய்யா யாருக்கு வரும் உங்களுடைய சொந்த மகனே கூட உங்களை விட கொஞ்சம் ஜாஸ்தி படிச்சு கொஞ்சம் ஜாஸ்தி தெரிஞ்சு கொஞ்சம் ஜாஸ்தி பணம் கையிலிருந்து அவங்களுக்கு புறாம வர இல்ல அப்படி இருக்கும் பொழுது இன்னொரு பீடம் பெரும் ஜனபலமும் பணபலமும் பேரும் புகழும் வாய்ந்த பீடம் என்று தெரிந்திருந்தும் ஒருவேளை பட்டாபிஷேகம் செய்த பிறகு இவர் நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் இவர் விருப்பப்படி தான் வாழ்வாரோ என்கின்ற அச்சமில்லாமல் இவர் எப்படி வாழ்கிறாரோ அது சரியான முறைதான் என்கின்ற தைரியத்தோடு நம்பிக்கையோடு ஒரு துளியும் பொறாமை இல்லாமல் ஒரு துளியும் அகங்காரம் இல்லாமல் மிகப்பெரிய நம்பிக்கை வைத்து ஸ்ரத்தையோடு எளிமையோடு அடுத்த சன்னிதானமாக அறிவித்திருக்கிறார் என்றால் அவருக்கு எந்த அளவுக்கு தியாகமும் அகங்காரமில்லாத துறவும் இருக்க வேண்டும் மற்ற ஆதீனங்களுக்கெல்லாம் பிரச்சனை வந்தபொழுது ஓடி ஓடி சென்று சேவை செய்த மிகப்பெரிய பெரிய தியாகி எங்களுடைய இருநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது குருமா சன்னிதானம் அவர்கள் எந்த மடாதிபதிக்கு தன்னுடைய அடுத்த சன்னிதானத்தை ஒரு ஞானின் வாய் திறந்து பொதுமக்கள் முன்னையை சொல்வதற்கு தைரியம் இருக்கும் மீடியா கிட்ட சன்னிதானம் ஓப்பனா சொல்றாரு எனக்கு இருந்த வீசிங்க சுவாமி குறைச்சாரு உங்களுக்கெல்லாம் இருந்தா வந்து ஹீல் பண்ணிக்கோங்கன்னு அடுத்தவர்களை புகழ்வதே ஒரு மிகப்பெரிய தியாகம் இருந்தால் எப்பவுமே சொல்லுவேன் யாராவது வந்து ஒருத்தர் இன்னொருத்தரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லுவேன் அப்பா நீ அவரை பத்தி சொல்லல உன்னை பத்தி காமிக்கிறேன்னு அதே மாதிரி ஒருத்தர் இன்னொருத்தர் பத்தி புகழ்ந்தான் அப்பா நீ அவரை பத்தி புகழ நீ நல்லவன் காமிக்கிறேன்னு சொல்லுவேன் மற்றவர்களை புகழ்வது அதாவது சன்னிதானம் என்னை புகழும்பொழுது என்னை உயர்த்தி சொல்வதை விட அவருடைய உயர்ந்த தன்மையை நமக்கு உணர்த்துகின்றார் அவருடைய பண்பையும் பணிவையும் எளிமையையும் அனுபவத்தையும் அனுபவத்தினால் முதிர்ந்த ஞானத்தையும் நமக்கு விளக்குகின்றார் நமக்கு காட்டுகின்றார் வேறு எந்த குருமகா சன்னிதானங்களில் வேறு எந்த மடாதிபதிகளால் வேறு எந்த பீடாதிபதிகளால் சக பீடாதிபதியை கூட ஞானின்னு சொல்ல மாட்டாங்க அடுத்த நம்முடைய அடுத்த சன்னிதானத்தை விடுங்க சக பீடாதிபதியை கூட ஞானின்னு சொல்ல மாட்டார்கள் தன்னை தவிர உலகத்தில் யாருமே ஞானி தான் சொல்லுவார்கள் ஆனால் நம்முடைய குருமகா சன்னிதானம் எளிமையின் உருவாக தியாகத்தின் உருவாக தைரியமாக தன்னுடைய அடுத்த குருமகா சன்னிதானத்தை அடுத்த பட்டத்தை அடுத்த ஆதீனத்தை ஞானி என்றும் அவதார புருஷன் செயின்ட் என்றும் சேஜ் என்றும் தெளிவாக மறைக்காது ஒழிக்காது வெட்ட வெளிச்சமாக பொதுமக்களுக்கு சொல்லுகின்ற தியாகமும் தைரியமும் உடையவர் ஞானபுருஷர் எங்களுடைய இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது குருமகா சன்னிதானம் உண்மையிலேயே அவருக்கு அடுத்த சன்னிதானமாக இருநூத்தி தொண்ணூத்தி மூன்றாவது சன்னிதானமாக இருப்பதில் நான் மிகப்பெரிய பெருமை அடைகின்றேன் அவருக்கு நான் கிடைத்தது எப்படி பெரிய பேர் என்று சன்னிதானம் சொல்கிறார்களோ அதேபோல் நான் சொல்லுகின்றேன் எங்களுக்கும் தியான பீடத்திற்கும் எனக்கும் அவர் கிடைத்தது எங்களுடைய பெரிய பேரு எங்களுடைய தவம் எங்களுடைய பெரிய பேரு என்பதை பணிவோடு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் எல்லா தடைகளையும் நாங்கள் இருவரும் ஒன்றாய் நின்று தகர்த்து எறிவோம் நான் பீடாதிபதியாக பட்டாபிஷேகம் பண்ணப்பட்டதற்கு ஸ்டே வேணும்னு கேட்டார்கள் தடை உத்தரவு கேட்டார்கள் கோர்ட் தெளிவாக தடை உத்தரவு கொடுக்க மறுத்துவிட்டது குருமஹாசன் இருநூற்றி தொண்ணூற்றி ரெண்டும் இருநூற்றி தொண்ணூற்று மூன்றும் நிர்வாகத்தை கவனிக்கிறார்கள் நடத்துகிறார்கள்னு ஸ்டேட்மெண்ட்டை போட்டுட்டு அதை தொடர்ந்து நடத்துவார்கள்ன்றதுக்கு தான் ஸ்டேட்டஸாக கொடுத்துருக்காங்க அப்படியே அது நடக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர எங்கேயுமே எந்த விதமான தடை உத்தரவையும் அவர்கள் விதிக்கவில்லை ஆனால் கோர்ட்டோட உத்தரவை தவறாக திரித்து வெளியிட்டு சில பத்திரிகைகள் வதந்திகளை பரப்புகின்றன எத்துணை இன்னல்கள் வந்தாலும் எத்துணை தடைகள் வந்தாலும் நானும் குருமகா சன்னிதானமும் ஒன்றாக நின்று ஞான சம்பந்தர் வழியிலே தெய்வ சக்தியினால் எல்லா தடைகளையும் உடைத்தெறிந்து மீண்டும் சைவத்தை ஸ்தாபிப்போம் என்று உறுதியளிக்கின்றேன் மீண்டும் சைவத்தை மிகப்பெரிய வாழ்க்கை முறையாக நிறுத்துவோம் என்று உங்கள் எல்லோருக்கும் உறுதியளிக்கின்றேன் இந்த இனிமையான நன்னாளில் ஞானசம்பந்தரின் பேரருளோடு பானத்துக்காக அழாமல் ஞானத்துக்காக அழுததனால் ஞானப்பால் பெற்றார் பானத்துக்காக அழவில்லை பாலுக்காக அழவில்லை ஞானத்துக்காக அழுதார் அதனால் ஞானமும் பாலும் இரண்டும் கிடைத்தது ஞானப்பாலாய் கிடைத்தது மிகப்பெரிய அவதார புருஷரான ஞானசம்பந்தருடைய பீடத்தின் பொறுப்புகளை முறையாக கவனிப்பேன் என்று உங்கள் எல்லோருக்கும் உறுதி கூறி ஞானசம்பந்தர் பீடத்தின் பெருமையை உலகமெல்லாம் நிலைநாட்டுவோம் என்று உறுதி கூறி நீங்கள் எல்லோரும் நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தத்தில் மலர்ந்து நித்யானந்தத்தில் கரைந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றோம் நன்றி ஆனந்தமாக இருங்கள் நம்முடைய சில பக்தர்கள் ஒன்று சேர்ந்து சென்னையிலும் நாமக்கல்லிலும் புதிய யுகம் என்கின்ற உள்ளூர் சேனல் ஒன்றை துவக்கி இருக்கின்றார்கள் தியான பீடத்தின் பக்தர்கள் ஊடகத்துறையிலே நேரடியாக இறங்குகின்றார்கள் இந்த சென்னையிலும் நாமக்கல்லிலும் துவங்கப்படுகின்ற புதிய யுகம் சேனலை இது லோக்கல் சேனல் ஆன்மீகத்தை பரப்பவும் கலாச்சாரத்தை உயிர்ப்பிக்கவும் இந்த உள்ளூர் தொலைக்காட்சிகளை சமர்ப்பிக்கின்றோம் அவைகளை மிகவும் ஆனந்தத்தோடு துவங்கி வைக்கின்றேன் அதனுடைய எம்பளம்